சர்வதேச அல்பினிசம் விழிப்புணர்வு தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இது குறித்த ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். உலக அளவில் ஆல்பனிசம் கொண்ட நபர்களின் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை கவுன்சில் 2013 ஒரு தீர்மானத்தை ஏற்றுக்கொண்டது. சர்வதேச ஆல்பனிசம் விழிப்புணர்வு தினம் ஆண்டுதோறும் ஜூன் 13 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஆல்பினிசம் என்னும் வெண்தோல் குறைபாடு ஓர் அரிதான மரபணு குறைபாடு நோய். இது தொற்று நோய் அல்ல. தோலின் நிறத்தை நிர்ணயிக்கக்கூடிய மெலனின் என்னும் நிர்ணயமானது தோல், கண்கள் மற்றும் முடியில் இல்லாததால் இந்த நோய் உண்டாகிறது. இதனால் சூரிய ஒளி மற்றும் பிரகாசமான ஒளியை இவர்களால் எதிர்கொள்ள முடிவதில்லை. கண்களில் மெலினின் பற்றாக்குறை உள்ளதால் பலருக்கு நிரந்தர பார்வை குறைபாடு உண்டாக வாய்ப்பு உள்ளது. இது குறித்து தோல் நோய் நிபுணர் மருத்துவர் திரு சம்பத் அவர்கள் கூறுகையில், தோல் அதிக அளவு சூரிய ஒளி படும்போது புற்றுநோய் உண்டாவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அல்பினிசம் நோய் உள்ளவர்களுக்கு மெலனின் நிறமி பொருள் இருக்காது. இது ஒரு ஜெனட்டிக் நோயாகும். இது பரம்பரையாக தாய் தந்தை யாருக்காவது இருந்தால் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த நோய் கண்டவர்கள் வெயிலில் சென்றால் தோல் சிவந்து போகும் மற்றும் தோலில் கொப்பளங்கள் ஏற்படும். தோலில் கேன்சர் நோய் ஏற்பட வாய்ப்பு உண்டு. பேசல் செல் கார்சினோமா, ஸ்குவாமஸ் செல் கார்சினோமா போன்ற தோல் கேன்சர் நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களின் தோற்றத்தால் சமூகத்தில் பல இன்னல்களை சந்திக்கின்றன. இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நடக்கும் ஒடுக்குமுறை மற்றும் மனித உரிமை மீறலை தடுக்கும் பொருட்டு ஐநா சபையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உடல் நிறங்களால் அல்ல, உள்ளத்தின் நிறங்களே மனிதனை வேற்றுமைப்படுத்தும். பொதிகை செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சஞ்சயுடன் மிங் சக்தி தௌபிக்.